கூச்சமே இல்லாமல் ஒப்பனாக்குரிய நடிகை சோனாவின் புதிய புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி செம ட்ரெண்டாகி வருகிறது. சோனா ஒரு இந்திய திரைப்பட நடிகை ஆவார். தொழிலதிபர் மற்றும் தயாரிப்பாளரும் ஆவார். 2002 மிஸ் சவுத் இந்தியா பட்டம் வென்றவர். கோலிவுட்டில் ஐட்டம் பாடல்களுக்கு மிகவும் பிரபலமானவர். பூவெல்லாம் உன் வாசம் படத்தில் அனிதாவாக நடித்ததன் மூலம் அறிமுகமானார். சோனா ஹெடன் June 1, 1979 அன்று தமிழ்நாட்டில் சென்னையில் பிறந்தவர். இவருடைய தந்தை ஆங்கிலோ இந்தியர் மற்றும் தாய் தமிழர் ஆவார். கொலம்பியாவில் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தையும் வைத்திருக்கிறார். யுனிக் என்ற பெயரில் உலகளவில் பல ஃபேஷன் கடைகளையும் தொடங்கியவர். 2010 சிறந்த தொழிலதிபர் விருதையும் பெற்றார். வெங்கட் பிரபுவின் மனகதா திரைப்படத்தின் வெற்றி விழாவின் போது பிரபல பாடகர் SPP பாலசுப்ரமணிய மகன் SP சரண் அவரை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் என கூறி சோனா சர்ச்சையிலும் சிக்கினார். சோனா தற்போது அந்த தொழிலதிபர் அந்தஸ்தில் இருந்து இறங்காமல் தன்னுடைய கடமையை செய்து வருகிறார். இப்படி இவர் சமீபத்தில் கொடுத்த ஒரு நேர்காணல் பேட்டியில் ஒன்றை கூறியுள்ளார். அதாவது, இவருக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு கெட்ட பழக்கம் இருந்ததாகவும், அதை விட்டுவிட வேண்டும் என்று முயற்சி செய்து விட்டதாகவும், அது வேறு எதுவும் இல்லை, அவர் சிறு வயதிலே மதுவுக்கு அடிமையாகியுள்ளார். மதுவின் தாக்கம் இவரை விடாமல் அடிமையாக்கிவிட்டது. அதை விட நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் என்றும் கூறியுள்ளார் நடிகை சோனா. இதை ஓப்பனாக சொல்கிறதற்கே ஒரு பெரிய மனசு வேணும். சோனா இதை ஓப்பனாகவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.